சர்வதேச எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் பிரதமர் நரேந்திரமோடி இன்று கலந்துரையாடுகிறார். நிதி ஆயோக் மற்றும் பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி மாலை 5:30 நடைபெறுகிறது. உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் நாடுகளில் 3வது இடத்திலும் இயற்கை எரிவாயு இறக்குமதி செய்வதில் 4வது இடத்திலும் இந்தியா உள்ளது. அந்த வகையில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு மதிப்பு சங்கிலி தொடரில் இந்தியா தீவிரமாக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு உலக அளவிலான கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் பிரதமர் முதல் முறையாக கலந்துரையாட உள்ளார். பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடக்க உரையாற்றுகிறார். தொடர்ந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையின் செயல்பாடுகள் குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. அபுதாபி, கத்தார், ஆஸ்திரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கிறார்கள். முன்னதாக இந்திய எரிசக்தி மாநாட்டை பிரதமர் நரேந்திரமோடி தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன.